பார்த்து அந்த மாதிரி இருந்தால் ஒதுக்கலாம். ஆர் சுபாஷ், தமிழக விவசாயிகள் சங்கம், வேலூர் மாவட்டம். சென்னை டு கன்னியாகுமரி தொழிற்தடத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிக்காக விவசாயிகள் அனைவருக்கும் அழைப்பாணை அனுப்பப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு நிலையெடுப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடமிருந்து அழைப்பாணை அனுப்பப்பட்டதின் பேரில் இந்த விவசாயிகள் இங்கு கூடியிருக்கிறோம். இப்போது விவசாயிங்க அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி கிணறு பாதிக்கப்படுது, போர்வெல் பாதிக்கப்படுது, கால்நடைகளோட குடும்பமாக வசிக்கிறாங்க நிலத்தில், அதை பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏராளமான கரும்பு மா உட்பட ஏராளமான பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இது அனைத்துமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த பணி செய்யப்படும் பட்சத்தில் விவசாயிங்க தங்களுடைய தொழிலை, விவசாய தொழிலை கைவிட்டு கூலி தொழிலாளராகவும் மாற்றுத் தொழிலை தேடியும் மற்ற மாவட்டங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ செல்ல வேண்டிய துர்பாக நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு விவசாயிங்க, இவங்களுடைய நிலம் கிணறு எல்லாமே பாதிக்கப்படுது. தண்ணி வளம் இருக்கிற இடத்த இவங்க கையகப்படுத்துறதால மற்ற எங்கேயும் போய் அவங்க தண்ணியை தேட அலைய முடியாது. எனவே தயவுசெய்து தமிழக அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை கைவிட்டு மாற்று வழியில், ஏற்கனவே இருக்கிற சாலையோ அகலப்படுத்தியோ மாற்று வழியிலோ கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மட்டும் பாதிக்காத மாதிரி கொண்டு போயிருக்காங்க இந்த திட்டத்தை. விவசாயிகள் பேரில் அக்கறை இல்லை, தொழிலதிபர்களுக்கு சாதகமாக தான் இந்த திட்டத்தை வகுத்திருக்காங்க. இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. உடனடியாக வந்து இதை மறுபரிசீலனை பண்ணணும். மறுபரிசீலனை பண்ணி விவசாயிகள் விளைநிலங்கள் கையகப்படுத்துவதை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா நமது மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் விவசாய நிலங்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இன்னைய வரைக்கும் அந்த இழப்பீடுக்காக விவசாயிகள் வந்து அரசு அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து படியேறி எந்த பலனும் கிடைக்காம தான் இருக்காங்க. எனவே காலங்காலமாக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதே வந்து வாடிக்கையாக இருக்கிறது. எனவே இனிமேலும் விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவிற்கு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். சமீபத்தில் வந்து இந்த எட்டு வழிச்சாலைக்காக வந்து சேலம் டு சென்னை எட்டு வழிச்சாலைக்காக வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை இவங்க தொடருவேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா நாங்கள் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கும் சென்று முறையிட தயாராக இருக்கிறோம். மக்கள் மன்றத்திலும் போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.